மொடிகளே சரணம் திருப்பாவை பிரபந்தத்திலே கடைசி பாசுரம் நம் அனுபவத்திற்கு விஷயமாகிறது. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யுழையார் சென்னிறைஞ்சி அங்கப் பறைகொன்ன ஆத்தை அணிவுதுவை வைங்கமல தந்தரியல் பட்டாபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் வெத்து இன்புருவரம்பாவாயின்னு ஆண்டாள். திருப்பாவை என்னும் பிரபந்தத்திலே துவாபர யுகத்திலே கண்ணன் அவதாரம் செய்தபோது கோபிகைகள் செய்த பாவை நோன்பை தானும் அனுகரித்து தரித்து கொண்டால், ஏனென்றால் கண்ணனை அடைய வேண்டும் என்று துடிப்பு அவரிடத்திலே இருந்தது. பிஞ்சாய் பழுத்தாலே ஆண்டாலே பத்தியுடனாலும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு 5 வயதிலே கண்ணனை அடைய வேண்டும் என்ற துடிப்பு, அந்த துடிப்பு தாளாமல் தரித்திருப்பதற்காக கோபிகைகள் நோன்பை பாவனா பிரகர்ஷத்திலே தானும் நோன்பு நோற்றால், ஸ்ரீவல்லிப்புத்தூரியே திருவாய்ப்பாடியாகவும் அங்குள்ள தோழிமார்களையே கோபிமார்களாகவும் வடபத்திரசாயி எம்பெருமானையே கண்ணனாகவும் வடபத்திரசாயி சன்னதியையே நந்தகோபாலன் திருமாளிகையாக பாவித்து கொண்டு ஆய்ச்சி பாவத்திலே திருப்பாவை என்னும் பிரபந்தத்தை நமக்கு அருளி செய்தால், அந்த திருப்பாவை பிரபந்தத்திலே தோழிமார்களை ஒவ்வொருத்தரையாக எழுப்பிக் கொண்டு வாயில் காப்பானையும் கோயில் காப்பானையும் நந்தகோபனையும் யசோதையையும் பலராமனையும் கண்ணனையும் எழுப்பி கண்ணனிடத்திலே நேரே பேசி கண்ணனிடத்திலே நோன்புக்கு வேண்டிய பரிகரணங்களையெல்லாம் கேட்டு அதற்கு சன்மானத்தையும் கேட்டு உமக்கே நாமாட் செய்வோம் மற்றைனங் காமங்கள் மாற்று என்று தெரிவித்து நீயே எங்களுக்கு உயர்ந்த சாதனம் உந்தன்னை பிறவி பிறந்தன்னை புண்ணியம் யாமுடையோன்னு சொல்லி கண்ணனே எங்களுக்கு சாதனம் என்பதை காட்டினால், கடைசியாக இந்த 30வது பாசுரத்திலே திருப்பாவை பிரபந்தத்தை சேவிப்பதால் என்ன பலன் கிட்டும் என்பதை நமக்கு தெரிவிக்கிறாள். வங்கக்கடல் கடைந்த மாதவன் எம்பெருமான் கூர்மாவதாரம் எடுத்து கடலை கடைந்தான், 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் எம்பெருமான். வங்கக்கடல், வங்கம்னா கப்பல்கள் உழவுகின்ற கடல், அலையெறுகின்ற கடல். அப்பேற்பட்ட கடலிலே அந்த கடலை கடைந்து அமுதில் வந்த பெண்ணமுதை தான் உண்டான் ஆதலால் தான் மாதவனானான். கடலை கடையும் பொழுது மகாலட்சுமி தாயார் கிடைத்தால் மகாலட்சுமியே மனம் புரிந்தார். ஆதலால் அவன் மாதவன். மா தவஹா, மானா பெரியபிராட்டி, பெரியபிராட்டியை தன் திருமார்பிலே தரித்து கொண்டான். கேசவன்னா நீண்ட சுருண்ட அழகான கேசங்களை உடையவன், கேசி என்னும் அரக்கனை வதம் செய்தவன். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, அந்த மாதவனும் கேசவனும் கண்ணனே மாதவன் கண்ணனே கேசவன். அந்த கண்ணனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி, திங்கள்னா சந்திரன், சந்திரன் போன்ற திருமுகத்தை உடைய கோபிகைகள் அவர்களுடைய திருமுகமாகப்பட்டது பிரகாசிக்கிறதாம். ஏனென்றால் எம்பெருமானிடத்திலிருந்தே சுடகம் தோல்வளை தோடு செவிப்பூ பாடகம் என்று இந்த அணிகலன்களையெல்லாம் எம்பெருமானிடத்தில் வாங்கிக் கொண்டார்கள். நப்பின்ன பிராட்டியும் கண்ணனும் சேர்ந்து கோபிகைகளுக்கு பூட்டி விட்டார்கள். திங்கள் திருமுகத்து சேழையார் சென்று இறைஞ்சி,
அந்த கோபிகைகள்லாம் சென்று எம்பெருமானிடத்திலே கேட்க பிராட்டியும் கண்ணனும் சேர்ந்து அவர்களுக்கு அணிவித்து விட்டார்கள். அதான் சேழுழையார்னு தெரிவிக்கிறார். அணிகலன்களெல்லாம் அணிந்து கொண்டாச்சு. நோன்பு நோக்கும் போது அணிகலன்கள்லாம் அணியவில்லை. நோன்பு முடியும் பொழுது எம்பெருமான் கையினாலே அந்த அணிகலன்களையெல்லாம் வாங்கி பூட்டிக் கொண்டார்கள். ஷே இழையார் ஆபரணங்களை தனித்துக் கொண்ட ஆய்ச்சியர்கள் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அங்கு அப்பறை கொண்ட அங்கு அப்பறைனா துவாபரயுகத்திலே கோபிமார்கள் கண்ணனிடத்திலே வாங்கி கொன்ற பறை. அந்த பறை என்னும் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களையும் ஆடை ஆபரணங்களையும் முடித்து கழிந்த பீதகவாடையும் கோபிகைகள் பெற்றுக்கொண்டார்களே. அங்கு அப்பறை கொண்ட ஆத்தை இங்கு இப்பரிசுரைப்பார். அவர்களுக்கு கண்ணன் கொடுத்ததை போல இங்கு நமக்காக ஆண்டால் திருப்பாவை என்னும் பிரபந்தத்தை கொடுத்தாலே அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன அணினா அந்த பூலோகத்துக்கே ஆபரணமாக இருக்கக்கூடிய புதுவை, புதுவைனா ஸ்ரீவல்லிபுத்தூர். தந்தரியல் பட்டர்பிரான் குளிர்ந்த தாமரைமணி மாலைகளையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிற பெரியாழ்வாருடைய பெண் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே. சங்கம்னா கூட்டம் கூட்டமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு தமிழ் மாலை, எளிமையான மாலை. எளிமையான மாலைனா கண்ணனே தன்னை எளிமையாக்கி கொண்டான். தன்னுடைய சௌலபிய குணத்தை காட்டுவதற்காக பரமபதத்தை விட்டு திருவாய்ப்பாடியிலே வந்து பிறந்து தன்னை எளிமையாக ஆக்கிக் கொண்டானே. அதனால் பெரியவராட்டியும் தன்னை எளிமையாக ஆக்கிக் கொண்டு ஆண்டாளாக வந்து அவதாரம் செய்தால் வேதமும் தன்னை எளிதாக ஆக்கிக் கொண்டு திருப்பாவையாக வந்தது. இப்படி கூட்டம் கூட்டமாக அனுபவிக்க வேண்டிய எளிமையான மாலை, முப்பது பாசுரமும் முப்பது ரத்தனத்தை போன்று முப்பதும் தப்பாமே சேவிப்பவர்களுக்கு என்ன பரிசு கிட்டும்? இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரைத்தோ செங்கந்திருமுகத்து செல்ல திருமாலார். உனக்கே ராமாட்சைவோ மத்தையினங் காமங்கள் என்ன உன்னை தவிர வேறு புகலிடம் அறியாத எங்களுக்கு உன் தாமரை அடியே போற்றும். உன்னுடைய தாமரை போன்ற அடிகளையே போற்றக்கூடிய எங்களுக்கு உனக்கே ராமாட்சைவோம்னு கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அதுதான் பரிசு. சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே கோபிமார்களுக்கு அன்று கிடைத்தது துவாபர யுகத்திலே கண்ணன் கையாலே. கலியுகத்திலே ஆண்டால் நமக்காக இந்த முப்பது பாசுரத்தையும் கொடுத்துள்ளார். இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கந்திருமுகத்து செல்வ திருமாலால். செம்மையான கண் திருக்கண்களை உடைய திருமுகத்தை உடைய செங்கன் திருமுகத்து தாமரை போன்ற திருமுகங்களை உடைய செல்வத் திருமால் மகாலட்சுமி தாயாரையே செல்வமாக கொண்ட எம்பெருமான் அந்த திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இந்த ஸ்ரீஎஃபதியான எம்பெருமானுடைய திருவருளால் இதை சேவிப்பவர்களுக்கு இங்கும் திருவருள் கிட்டும், அங்கும் கிட்டும், எங்கும் கிட்டும். பரமபதத்துக்கு போனாலும் வாழ்ச்சி, வையத்தில் இருக்கும் பொழுதும் வாழ்ச்சி, ஒரு சந்தோஷமான வாழ்வு கிட்டும், எங்கும் திருவருள் கிட்டும். கோதை கட்டின மாலை, கோதைனா மாலைன்னு ஒரு பொருள், மாலைக்கு கோதை. அப்ப மாலை கட்டின மாலை இல்லையா? மாலை கட்டின மாலை, மால் என்னும் திருமாலை கட்டின மாலை, திருமாலையே கட்டின கோதை இல்லையா? அதனால் திருமாலை கட்டிய மாலை. தன்னுடைய பக்தியினாலே திருமாலையே கட்டினாலே. அதுபோல நமக்காக இந்த எளிமையான பிரபந்தத்தை கொடுத்து நாம் எல்லோரும் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டால் நமக்காகவே இந்த
திருப்பாவை பிரபந்தத்தை கொடுத்தால் இதை சேவிப்பவர்களுக்கு எங்கும் திருவருள் கிடைக்கும். கண்ணனுடைய அனுகிரகமும் அப்பின்னை பிராட்டியோடு இருக்கக்கூடிய கண்ணனுடைய அனுகிரகம் ஒரு பசு நற்கன்றுக்கு இறங்கும் பசு தோல்கன்றுக்கும் இறங்கும் அல்லவா? அதுபோல கோபிகைகளுக்கு கண்ணன் இறங்கியது போல ஆண்டாலும் நமக்கு இறங்கி ஆண்டாளுக்கு இறங்கி ஆண்டாலும் பிராட் எம்பெருமானும் சேர்ந்து நமக்கும் இறங்குவார்கள். ஆண்டாள் 5 வயதிலே பக்தி பண்ணி எம்பெருமானை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரபந்தத்தை தந்து போனார். அந்த ஆண்டாளுடைய அனுகிரகம் கோபிமார்களுக்கு கிடைத்தது போல நமக்கும் பெரியபிராட்டியாருடைய அனுகிரகமும் எம்பெருமானுடைய அனுகிரகமும் கிட்டும். அதனால் 30 பாசுரம் அவசியம் எல்லோரும் நித்தியப்படி அனுசந்தானம் பண்ண வேண்டும். அப்படி பண்ண நேரமில்லாத போது சித்தஞ்சிறுகாலய பாசுரத்தையாவது அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்று தெரிவிப்பார்கள். அதனால் இந்த திருப்பாவை பிரபந்தத்தை எப்பொழுதும் சேவித்து ஆண்டாள் ரங்கமன்னாருடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்படி திருப்பாவை அர்த்தத்தை மிகவும் எளிமையாக, நிறைய வியாக்கியானங்கள் உண்டு, ஒரு வியாக்கியான சக்கரவர்த்திகளும் இதற்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். அழகிய மணவாள பெருமாள் நாயனார், பெரியவாச்சான் பிள்ளை, ஆய் ஜனன்யாச்சாரியர்னு பல ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் செய்திருந்த போதிலும் எளிமையான அர்த்தத்தை அடியனுக்கு தெரிந்தவரை ஏதோ ஒரு துளி திருப்பாவினா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரிவித்தேன். குத்தம் குறைகள் இருந்தால் மன்னித்து சமிக்க பிரார்த்தித்துக் கொண்டு இந்த திருப்பாவை பிரபந்தத்தை நிர்பிக்கனமாக தலைக்கட்டி கொடுத்த ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு மேற்கொண்டு அமலநாதிபிரான் பிரபந்தத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து அனுபவிப்போம், கூடியிருந்து குளிர்ந்து அனுபவிப்போம். அழ்வார் எம்பெருமானா ஜீராண்டாள் திருவடிகளே சரணம்.